ॐ श्री महापरियवाशरणम्। महापरियवाशरणम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् கருணைக்கடலாம் ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவாளுக்கு அடியேனின் அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். நம்ம போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னு சொன்னால், ஒரு முக்கியமான நிகழ்வு பார்த்தோம். அதாவது குழந்தை மகாபெரியவாளின் துறவு ஏற்பு பீடாதிபத்தியம் பற்றி பார்த்தோம் அல்லவா? இப்போ அதுக்கு அடுத்தாப்பில் குழந்தை மகாபெரியவா கும்பகோணத்துக்கு விஜயம் செய்கிறத பற்றி பார்க்கலாம். 18வது நூற்றாண்டில் நம்ம நாட்டில் ஒரு சில கலகங்கள் நடைபெற்றன. அதன் காரணமாக தஞ்சை மகாராஷ்டிர மன்னர்கள் காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், காமகோட்டி பீடத்தின் நிர்வாக ஸ்தலமானது காஞ்சியிலிருந்து கும்பகோணத்துக்கு தற்காலிகமாக மாறும் சூழ்நிலை அமைந்தது. அந்த நிகழ்ச்சி எப்போ நடந்ததுன்னு கேட்டால், 62வது ஆச்சாரிய சுவாமிகள் காலத்தில் ஏற்பட்டது. அவள் காஞ்சியிலேருந்து கும்பகோணத்துக்கு போகிற வழியில் உடையார்பாளைய சமஸ்தான அதிபதியின் வேண்டுகோளுக்கு அட்டாப்பில் அந்தூரில் சில காலம் தங்கினான். அதற்கு பிறகு அவள் தஞ்சையிலையும் சில காலம் தங்கினான். அதற்கு பின்னரே அவள் கும்பகோணத்தில் காவிரி நதிக்கரையில் தஞ்சை மன்னன் நிறுவிய மடத்தில் தங்கியிருந்தா. அப்போத்திலேருந்தே கும்பகோணமே ஸ்ரீமட்டத்தின் தற்காலிக நிர்வாக ஸ்தலமாக அமைந்தது. நம்ம குழந்தை மகாபெரியவா பீடாதிபத்தியம் ஏற்ற பின்னர் கும்பகோணத்திற்கு பிரயாணம் செஞ்சா. வழியில தன் பூர்வாசிரம தாய் தந்தையர் வசித்து வந்த ஊராகிய திண்டிவனத்தில் குழந்தை மகாபெரியவா 3 நாட்கள் தங்கினார்கள். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை மகாபெரியவாள வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் அந்தூர் மக்கள் ரொம்பவும் விமர்சையா செஞ்சிருந்தா. மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமா குழந்தை மகாபெரியவாள தரிசிக்க வந்திருந்தா. ஸ்ரீமட்டத்தின் அதிஷ்டான தெய்வங்களான ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரருக்கும் ஸ்ரீ திருப்புர சுந்தரி அம்பாளுக்கும் குழந்தை மகாபெரியவா செய்யும் பூஜைகளை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் நீராடி தூய்மையான மனத்தோடு வந்திருந்தா. நம்ம குழந்தை மகாபெரியவா திண்டிவனத்துக்கு 1907 செஞ்ச விஜயத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அது என்னன்னு கேட்டால், அது வரைக்கும் குழந்தை பருவத்திலையும் 12 வயது வரையுள்ள பாலகன் பருவத்திலையும் பார்த்து பழகின நம்ம மகாபெரியவாளை அந்தூர் வாசிகள் அப்போ உலகத்தை உய்விக்கும் ஞான ஆசிரியராக பார்க்கறா இல்லையா? அந்த ஒரு தனி சிறப்பு இருந்தது. பெரியோர் சிறியோர் பெண்கள் எல்லோரும் குழந்தை மகாபெரியவா திண்டிவனத்தை சேர்ந்தவா அப்படிங்கிற ஒரு பெருமையினால ஏராளமாக கூடி அவரை வணங்கறதுக்கு தொடங்கினா. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா. குழந்தை மகாபெரியவா கல்வி பயின்ற திண்டிவனம் ஆற்காடு அமெரிக்கன் மிஷன் உயர்நிலை பள்ளியின் கிறிஸ்துவ ஆசிரியர்களும் உடன் பயின்ற மாணவர்களும் குழந்தை மகாபெரியவாளை காணறதுக்கு ஆவலாக இருந்தார்கள். நம்ம குழந்தை மகாபெரியவாளும் ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் தனித்தனியா உரையாடினார்கள். அவ எல்லாரையும் மகிழ்விச்சுன்றிருந்தா. அவளுக்கு தக்க வெகுமதிகளையும் கொடுத்தா. அது மட்டுமன்றி பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அவ எல்லோருக்கும் சிற்றுண்டியும் பரிசுகளும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. ஆச்சாரிய பீடத்தில் அமர்கிறவர்கள் சந்நியாசிகளே ஆனாலும் அவ ஜெகத் ரக்ஷணையை மேற்கொண்டவா அப்படிங்கிறதுனால அவளை சக்கரவர்த்திகளை போல பாவிக்கணும் அப்படிங்கிறது இந்த நாட்டின் ஒரு தொன்று தொட்டு வரும் மரபாகும்.
அந்த காலத்தில் மடத்தில் யானை, குதிரை, ஒட்டகம் மற்றும் சிவிகை, அம்பாரி, தங்கத்தடி, வெள்ளித்தடி, நகரா, பேரி, சங்கம் முதலிய வாத்தியங்கள் இருந்து வந்தன. கும்பகோணத்தில் வாழ்ந்த பக்தர்கள் எல்லாரும் குழந்தை மகா பெரியவா புதிதாக பீடாதிபத்தியம் ஏற்றதை சிறப்பாக கும்பகோணத்தில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டா. இந்த வைபவம் எப்போ நடந்ததுன்னு கேட்டால் 9th May 1907, அதாவது பிலவங்க வருடம் சித்திர மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையன்று கும்பகோணம் மடத்தில் ரொம்பவுமே விமரிசையாக கொண்டாடப்பெற்றது. நாட்டில் நாலா பக்கங்கள்லேருந்தும் கணக்கற்ற மக்கள் இந்த விழால கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தா. அரசாங்க ஊழியர்களும் வித்வஜனங்கள் பல பேரும் அங்கே வந்திருந்தா. தஞ்சையோட கடைசி மன்னரான சிவாஜி மகாராஜாவின் ராணிகள் தங்களோட பிரதிநிதிகளை அனுப்பி குழந்தை மகா பெரியவாளுக்கு எல்லா விதமான ராஜ மரியாதைகளையும் செய்வித்தார்கள். தேவாலயங்களெல்லாம் விசேஷமான பூஜைகள் நடந்தன. அன்று குழந்தை மகா பெரியவா எல்லா கோவில்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செஞ்சிட்டு வந்தா. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மடத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வித்வான்களுக்கும் கலைஞர்களுக்கும் வெகுமதிகள் கொடுக்கப்பட்டன. நல்ல ஒரு முகூர்த்தத்தில் குழந்தை மகா பெரியவாளுக்கு கங்காஜல அபிஷேகம் நடந்தேறியது. முக்கியமான நிகழ்வு. அன்று அபிஷேகம் முடிவானப்புறமா குழந்தை மகா பெரியவா சிம்மாசனத்தில் கொலுவீற்றிருந்தார்கள். அந்த ஒரு அழகான காட்சியை நாம் பார்க்க முடியவில்லை. அப்போ சிஷ்யர்கள் தங்கள் காணிக்கைகளையும் மரியாதைகளையும் குழந்தை மகா பெரியவாளுக்கு செலுத்தினார்கள். அன்றிரவு குழந்தை மகா பெரியவா மடத்து யானை மீது அம்பாரியில் ஆரோகணம் செய்து கொண்டு சகல சன்னாகங்களுடன் நகரில் பவனி வந்த ஒரு அழகிய காட்சி யாவரையும் மெய்மறக்க செய்தது. இவ்வாறு நம் குழந்தை மகா பெரியவா 13ஆம் வயசில் ஜெகத்குரு பட்டம் தாங்கி அருளாட்சியை மேற்கொண்டார்கள். இப்படி ஒரு திவ்யமான நிகழ்வை செவிமடுத்த நாம் இப்படியே மனசாலியே குழந்தை மகா பெரியவாளோட பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் செய்வோம். மகா பெரியவா சரணம். ஜெய் ஸ்ரீராம்.